கலம் நிகழ்ச்சிக்கு உங்களே வரவேற்கிறோம் ப்ளஸ் டூ முடித்த பிறகு பலரும் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம் சிலர் என்ன மாதிரியான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்ற அந்த யோசனையில் இருக்கலாம் அது குறித்து வந்து மற்றவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் சிலர் வந்து இந்த கல்லூரி படிப்பிற்கான பணம் கட்டுவதற்கு எப்படி ஒரு வங்கி அணுகி கடன் வாங்கணும் அந்த ப்ராசஸ் என்ன இந்த மாதிரியான பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த எல்லாத்துக்குமான விடையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போது உங்களுடைய கல்வி சார்ந்த கேள்விகள் எதுனாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கல்விக்கான கடன் கடன் நீங்க வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருந்தா அது குறித்த சந்தேகங்கள்னாலும் எங்ககிட்ட இப்ப தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேட்கலாம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க கேலக்ஸி கன்சல்டன்ஸின் நிர்வாக இயக்குனர் திரு ஸ்ரீனிவாஸ் சம்பந்தன் தொடர்ந்து அவரோடு பேசலாம் வணக்கம் இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அதிகமான மாணவர்கள் போறாங்களா இல்ல பொரியலா மருத்துவமா லாஸ்ட் ஒரு என்ன இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்க்கான ஒரு மோகம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அது வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வேலை வாய்ப்புகள் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஜாப் சர்ச் இருக்காங்களே தவிர்த்து யாரும் ஸ்டேட்டை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகல அந்த ஒரு ரீசனால் வந்து இன்ஜினியரிங் முகம் கம்மியாகிட்ருக்கு இன்ஜினியரிங் லெவலில் நான் செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் எப்படி வந்து மாஸ்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ எல்லா மாணவர்களுக்கும் இருக்குது அதனால ஸ்டேட்டை வந்து நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலான் ஒரு பாயிண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது எனக்கு எவ்ரிடே எனக்கு வந்து கால்ஸ் வரும் எனக்கு இந்த இதில் இதெல்லாம் பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கான்னு சொன்னால் ரொம்ப டிமாண்டிங்காக தான் இருக்குது மார்க்கெட் எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்ளிகேஷன்ஸ் வந்து மொத்தம் இருக்கிற ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி சீட்ஸ்க்கு வந்து நமக்கு உருவது பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் உள்ளது அப்போ அது வந்து தேர்ந்தெடுக்கிறப்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ என்னோட பாயிண்ட் இப்போ என்னென்னா வந்து இன்ஜினியரிங் என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து இன்ஜினியரிங் புரிஞ்சிக்கவே இல்லை ப்ராப்ளம் என்னென்னா எதை நம்ம படிக்கணும் எதை படித்தா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன டிமாண்ட் இருக்குது அந்த விஷயத்தை நம்ம பார்க்காத காரணத்தினால எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்காங்க பட் இன்றைக்குமே இல்லை என்றைக்குமே இன்ஜினியரிங்க்கு வந்து மவுஸ் குறையவே குறையாது ப்ராப்ளம் என்னென்னா நம்ம அந்த எந்த அந்த ஒரு மாடியூல்ஸ்லாம் படித்தா நம்ம என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது என்ன ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் பிளைண்டாக போய் படிக்கிறது தான் தப்புன்ற ஒரு விஷயம் அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்களா இப்போ வந்து மெயினாக நம்ம வந்து எதை நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் மாடியூல்ஸ் இப்போ வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ நான் என்ன எடுக்கிறது எதை பத்தி நான் படிக்கிறதுனே தெரியவே இல்லைன்னு வச்சிங்களேன் இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துங்க அதில் வந்து எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க இல்ல உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப நல்லா வருமா அதை வந்து ஒன் போட்டு வச்சிங்க இல்ல வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் நல்லா வருமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்ப அப்பதான் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணாம நம்ம எடுக்கிறது நமக்கு செட் ஆகுமான்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாம போகிறதுனால தான் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு மெயினா நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஐடெண்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எதில் நமக்கு தெரியும் இல்லை நம்மளே உட்காந்து இப்போ எங்கே மாதிரி வளர்ச்சி கிட்டே வந்து வச்சுங்களா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக என்னோட ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஸ்பேஸ் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ்ன்றது ஒரு ஃபேண்டசி ஓ நம்ம வந்து ஸ்பேஸ் இது பற்றி படிக்கணும் ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்ப மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் ஆகும் அப்போ உள்ள போய் ரியலாகவே அவங்க வந்து ஒரு ஏர்நாட்டிக்கல் கோர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் போய் படிக்கிறாங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் அவங்களால அடப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்போ அவங்களுக்கு தெரியும் ஆசைப்பட்டது வேற எனக்கு அது ஆசை ஆசை இருக்கிறது வேற நான் ஸ்ட்ரென்த்துக்கு அது ஆசையானது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அண்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் பேசலாம் ஒரு நேர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மேடம் ஆஹ் சொல்லுங்க பி ஏ முடிச்சிருங்கப்ல சரி இங்க சென்னை எம் பி ஏ முடிக்க எம் படிக்கணும்னா எங்க எந்த கண்ட்ரி எந்த யுனிவர்சிட்டி இருக்குங்க

அந்த கிளாஸ்ல ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா செவன் டு எயிட் இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட் தான் அந்த கிளாஸ் வந்து படிப்பாங்க அந்த இடத்துல ஒரு தான் போய் உட்கார்றப்ப அவருக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்காது ஒரு கிளாஸ் டிஸ்கஷன் போடுறப்ப வந்து நம்மளால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது ஒரு கே ஸ்டடி நடக்கிறப்ப அதுக்கு எந்த ஆங்கிள் யோசிக்கணும் அந்த அதுக்கான ஒரு ரைட் சொல்யூஷன் எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷரால் கொடுக்க முடியாது அதனாலதான் எம்பிஏ வந்து இன்டர்நேஷனல்ல வேர்ல்ட் ரேங்கிங் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது வேர்ல்ட் ரேங்கிங் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே பட் நார்மல் ஸ்கூல்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு ஸ்டேட்டை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர் எம்பிஏன்னு அலோவ் பண்ணுறாங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல வந்து ஒன் டு டூ இயர்ஸ் இருப்பாங்க அந்த ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும் அந்த டிஸ்கஷனோ அந்த கிளாஸோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கோ ஒரு கேஸ் ஸ்டடியோ வந்து பண்ணுறப்ப அதுல வந்து இன்வால்வ் ஆகிட முடியும் ஆனால் ஒரு எம்பிஏ ப்ராப்பராக ஒரு டாப் ரேங்கிங் பிஸ்னஸ் ஸ்கூல் வேர்ல்ட் ரேங்கிங் பிசினஸ் ஸ்கூலில் போய் படிக்கிறப்ப செவன் டு எயிட் இயர்ஸ் நம்ம கிளாஸில் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க எல்லா ஃபீல்ட்ல இருப்பாங்க அவங்களால உள்ளே வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னோட சஜஷன் என்னன்னா ஸ்பெஷலிஸ்டான ஒரு மாஸ்டர்ஸ் இப்போ வந்து மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் இல்லை மாஸ்டர்ஸ் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிவில் முடிச்சிருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏன்னா அது வந்து கோரு கோர்க்கான ஒரு விஷயம் தான் பட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்போ என்டையர் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது சிவில் முடிச்சிருக்காரு அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ப்ராஜெக்ட் பண்ணனா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு வேர்ல்ட் நிறைய பிசினஸ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வந்து ஒன் ஆஃப் நிறைய ஒரு பிசினஸ் ஸ்கூல் வந்து வேர்ல்ட் ரேங்கிங் ஸ்கூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க யூகே வந்து ஒரு வேர்ல்ட் ரேங்கிங் ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க

ஹலோ மேடம் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல மேடம் இந்த பைய வந்து டுவெல்த் முடிச்சிருக்க அப்படி அப்படி வெளிநாட்டுல மருத்துவம் படிக்கிறதுனா நீட் தேவையா அல்லது குறைந்தபட்சம் எலிஜிபிள் மார்க் போதுமா சரி எந்த மாதிரியான நாட்டுல மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு அதான் கேக்குறேன் நிறைய இப்ப விளம்பரங்கள் வருது ரஷ்யா சைனா சரி கிர்கிஸ்தான் ஆர்மீனியான்னு வந்து எந்த நாட்டுல அடிச்சு சரி சார்

எல்லா டாப் கம்பெனிஸும் வந்து அந்த கம் அந்த இன்ஸ்டியூட்டோட அசைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் நேம் வந்து எப்பிட்டா இபிஐடிஏ எப்பிட்டா ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது பாரிஸில் இருக்குது இவங்க என்னென்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் வந்து நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரெண்டு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலும் சரி இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு இது ரெண்டு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் முடிச்சே ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் இன்டர்வியூ உண்மையாகவே உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த மாடிஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதில் எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது செகண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இன்டர்வியூ மேத்தமெட்டிக்ஸ்னால் ஸ்கைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே அந்த கிட்ட காட்டணும் ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து இதெல்லாம் நிறைய பிஸ்னஸ் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறது இல்லை ஸோ இவங்க சூஸ் பண்ற ஸ்டூடண்ட்டே ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்றாங்க சோ சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து உள்ள போயிட்டு அவங்கள அவுட்புட் பத்தி கவலையே படத்தா இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப ஃபில்டர் வந்து சுண்டு உள்ள இருக்கிறாங்க எடுத்துட்டு அது உள்ள செலக்ஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நான் அமைச்ச ஸ்டூடண்ட்லாம் வந்து செகண்ட் இயர்லயே அவங்க அம்மா ஃபுல்லு சொல்லிட்டாங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் அப்படி நான் வேற எடுத்துறோம் மாஸ்டர்ஸ் நானே படிச்சிக்கிறேன் ஏன் செலவுலயே நீங்க எனக்கு செலவு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்ற அளவுக்கு வந்து பசங்க டுவெல்த் முடிச்சு அந்த மோட்டிவேஷன் வரதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது வந்து வாய்ப்பை ஸ்கூல் இதன் பிறகு வேறு எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஆப்ஷன் வேறு எந்த நாடுகள் படிக்கலாம் வேலை பார்க்கலாமா அயர்லாண்டில் வந்து நல்லா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யூஎஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லவே இல்லை அயர்லாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃபீஸும் வந்து ரொம்ப பெருசாக ஒரு அதிக யூஎஸ்க்கான ஆஸ்திரேலியாக்கான ஒரு அதிக ஃபீஸ் இருக்காது ரீசனபிள் ஃபீஸாக இருக்கும் நம்ம அது வந்து ஒர்த் அந்த இடத்துல வந்து அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து திருப்பி வந்து என்ன சொல்றது ஒரு ஜாப் எடுக்கிறதோ ஒரு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்கோப்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது பிரான்ஸ் அண்ட் ஏர்லாண்ட் நல்லாவே இருக்கு அடுத்ததாக நேர மருத்துவம் சார்ந்த படிப்பு பத்தி மெயினாக நான் திருப்பி நான் லாஸ்ட் ஷோலேயும் சொன்னதான் இந்த வாட்டியும் நான் சொல்கிறேன் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த எம்பிபிஎஸ் அப்ராடுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை ரொம்ப யோசித்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுக்கணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க நீங்களே முடிஞ்சால் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த யூனிவர்சிட்டி வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெக்கக்னைஸ்டாக இருக்கா இல்லை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து ரெக்கக்னைஸ்டாக இருக்காங்களான் என்ற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே அனலிசிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இல்லைன்னா காசு செலவு பண்ணுற காசு கூட நம்ம திருப்பி எடுத்துடலாம் ஒர்க் பண்ணிடலாம் அதானே பண்ணிடலாம் பட் காலங்கள் ஏஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம தப்புன்னு நம்ம நினச்சோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ கூட எனக்கு மாணவர்கள் வந்து கால் பண்ணிட்டு சார் இங்கே வந்துட்டேன் ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டேன் இப்போ நான் எங்கேயாவது நான் இந்தியாக்குள்ளே இப்போ வர முடியுமா அந்த ரெண்டு வருஷத்தை வெளிநாட்டில் படிச்சுட்டு இப்போ திருப்பி இந்தியாக்குள்ளே எங்கேயே வர முடியுமா வாங்கி தர அது மாதிரி சாத்தியமே இல்ல சோ அதெல்லாம் அப்போ ஏன்னா அந்த கேட்டதுக்கு அந்த ஸ்டூடண்ட் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் எதிர்பார்த்தது வந்து பட் இங்க இருக்கிறது வந்து எனக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்ற ஒரு விஷயம் அங்க அங்க போயிட்டு நம்ம கஷ்டப்படுறது வந்து அர்த்தமே இல்ல தேர்ட் இருந்து பேசலாம் நேயர்காலி தலைபேசி அணைப்பில இருக்காங்க வணக்கம் யார் இங்கே இருந்து பேசுறீங்க திருவண்ணாமலையில கால் பண்றேன் சொல்லுங்க மேம் நான் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருக்கேன் மேம் இப்போ வந்து படிக்கலாம் சரி படிச்சா நாலு வருஷம் கழிச்சு அதுக்கு வேல்யூ இருக்கா அது கேக்குறேன் மேம் கண்டிப்பாக வந்து ஒர்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது ஈஸி சூஸ் பண்ணி இருக்கீங்க மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இப்போவே நீங்கள் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க் என்னென்னா அது மாடியல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இயர் ஒன் இயர் டூ இயர் த்ரீ மொத்தம் எயிட் செமஸ்டர்ஸ் இருக்கு என்னென்ன பேப்பர்ஸ் படிக்க போறீங்க என்னென்ன லேப்ஸ் இருக்குன்ற வரையும் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்கு இது எல்லாமே எடுத்துட்டு சும்மா நீங்கள் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் என்னென்ன இது இது படித்தால் என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும் இல்லை இந்தந்த பேப்பர்ஸ் படித்த என்ன நாலேஜ் கெயின் பண்ண முடியுன்ற ஆங்கிள் வரையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி என்னென்ன எம்பரடில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க எம்பர்ட் லைட்டிங் ஆட்டோமோட்டிவ் லைட்டிங்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு ஒரு விஷயமா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் எந்த அளவுக்கு இருக்காங்க இது எல்லாமே வந்து என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன வகையில் வந்து ரிசர்ச் இருக்காங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்ற வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக ஹோம் ஒர்க் இது பண்ணிங்கன்னா போயிட்டு வெறும் மார்க் மட்டுமே இல்லை நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தெரியுதுன்ற வரையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணீங்க தொடர்ந்து இன்னொரு நேரம் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார் மேடம் வணக்கம் மேடம் நான் ஃப்ரீனர் பேசுறேன் மச்சூர் இருந்து நான் ராயல் ஆயில் அண்ட் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்டர்ஃபேஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி

ஆயில் அண்ட் கேஸில் இருக்கீங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க நீங்கள் கோரில் போகிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு இல்லை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் போகிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லை நான் வந்து இப்போ நான் கோரில் நிறையா ஒர்க் பண்ணிட்டேன் ஐ வாட் டு பி டேக் டிசன் மேக்கிங் ஒரு ரோலுக்கு நான் போகணும்னு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் தாராளம் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் மாதிரியான பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எந்த பிசினஸ் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸோ இதுமாரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட்ஒர்க் இருக்கிற மாதிரியான பிஸ்னஸ் ஸ்கூல் போங்க ஏன்னா எல்லா ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஆர்டன்ஷியப் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கு ஆர்டன்ஷியப் பிசினஸ் ஸ்கூல் அது டாப் ஃபிஃப்டியில் வருது வேர்ல்டில் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று இருக்குது இல்லை எம்பிஏ போகலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே சரி அந்த ஏன் அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜினியரிங்க்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் நிறையா வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க பார்ட்னர் இன்ஸ்டியூஷன் வந்து டாப் மோஸ்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு வரவங்க டெக்னிக்கலாக வந்து ரெக்ரூட் பண்ண வரவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அவங்க கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அதனால வந்து நீங்க எடுத்த மாதிரி வந்து நீங்கள் ஏர் பஸ்ஸும் மற்ற ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஷெல் சரி நீங்க அதுக்கப்புறம் டோட்டல் டோட்டல் வந்து பிரெஞ்சனி பிரெஞ்ச் கம்பெனி வந்து இந்த பர்டிகுலர் பிசினஸ் ஸ்கூல் ஆடென்ஷியல் பிசினஸ் ஸ்கூலோட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து எம்பி படிக்க வர மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வருவாங்க ஒருத்தவங்க வந்து ஐ டிலருந்து வருவாங்க ஒருத்தங்க இருந்து வருவாங்க இப்போ நீங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் மெக்கானிக்கல்ல உங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஏ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து உங்க ஃபீல் இருப்பாங்க அப்போ அந்த உங்க ஃபீல் இருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டோட்டல் கம்பெனி ரெக்குரூட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்க நாலேஜும் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ச நீ நீங்க ப்ரூப் படிக்கணும் கம்பெனி விள கம்மென்தான் இந்த மாதிரியான பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள இது வந்து எனக்கு வந்து இந்த ஒரிஞ்சு பிசினஸ் ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இப்ப இவருக்கு ஏத்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ஆயிலன் கேஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஏத்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஒன்று பண்ணலாம் இல்லையா ஸ்காட்லாந்துல வந்து ஹெரியட் வாட் யூனிவர்ஸ்டி இருக்கு ஸோ அந்த யூனிவர்ஸ்டி வந்து ஆர் ஃபேமஸ் யுகேலயே வந்து கிரேட் பிரிட்டன்லயே வந்து இட்ஸ் நம்பர் ஒன் ஃபார் ஆயிலன் கேஸ் அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கல் ப்ளஸ் உங்களோட ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஹெரிட் வாட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக நீங்கள் மேனேஜ் எது பண்ணாலுமே சரி இல்லையா உங்களுக்கு இன்டர்நேஷனல் மேனேஜ் எது பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் சுற்றி அங்கே இருக்க சுற்றி கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டட் கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் உள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிகழ்ச்சியில் தற்போது நேர்கள் தொலைபேசி இணைப்பில் இருக்கின்றனர் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சரிங்க சார் கோயம்புத்தூர் ஆ சரிங்க சார்

இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து முடிச்சுட்டு நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன் போனால் வந்து அவங்களுக்கு ஈஸி ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் சரி அவங்க டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து இங்கே படித்த அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மோஸ்ட்லி வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன்லேயே வந்து ஜென்ரிக்காக இருக்கும் மற்றபடி நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனில் போனால் என்ன பிரச்சனை இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரீயோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன் எஸ்பெஷலி வந்து யூகே வந்து ஹெல்த் கேர்

அதுமாதிரி ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இது கிரியேட்டடாக இருக்குது சார் யூகே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ வேலையும் வந்து அங்கேயும் பார்த்துக்கலாம் அது வந்து அவங்க எக்ஸாம்ஸ் இருக்கும் இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க படிக்கிற டைமில் வந்து அங்கே லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அந்த அந்த கண்ட்ரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுவும் ப்ரிப்பர் பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம் அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நான் தானே அடுத்ததாக ஒரு நேர் கேட்டது வந்து பொதுவாக எல்லாருமே கேட்கலாம் சைனா இந்த மாதிரியான நாடுகளில் மருத்துவம் படிக்கலாம் என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் அவங்க பேசுனா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த குடும்பம் வந்து மேலே வரும் அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பண்ணுன்ற ஒரு ஆசை எல்லாமே இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம இன்னும் இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனில் போய் படிச்சுட்டு திருப்பி வரப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன் ப்ராப்ளம் இல்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த இஷ்யூஸ் வந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் நம்ம முடியாது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை பிளான் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த அந்த பிரச்சனைகள் பற்றி நம்ம தெரியாமல் எல்லாமே நல்லா தான் இருக்கும்னே நம்ம போய்ட்டு ஒரு சில திடீர்னு ஒரு சில டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணுறப்ப நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து நிறைய மாணவர்களும் பெற்றோர்களுமே இருக்காங்க அதனால் எல்லா ஆங்கிலும் யோசிச்சிட்டு அந்த நாட்டில் வேலை செய்ய முடியுமா இல்லை அங்கேயிருந்து வந்து இங்கே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா இதுக்கு முன்னாடி போனால் மாணவர்கள் எவ்வளோ பேர் சதவீத மாணவர்கள் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹோம் ஒர்க் நிறைய கேள்விகள் கேட்டீங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தினால போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வருஷம் அப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க இப்போ அவங்க பொண்ணை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதை வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கூடாது ஒரு முடிவா இருக்கு இருக்கணும் அதுதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பிரச்சனை ஓகே இந்த பிரச்சனை வந்து நம்ம எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோம் இப்போ அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங் தொடர்ந்து பேசலாம் நேர்கள் இருக்காங்க வணக்கம் அவங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன்ல பேசுங்க சார் இணைப்பில் இருக்கீங்க வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா

வணக்கம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார் பயணத்துல இருந்து பேசுறேன் மேடம் பொண்ணு வந்து இப்ப பொண்ணு படிச்சா எப்படி இருக்குங்க பியூச்சர்ல எப்படி இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு முடிச்சு வெளியே வரும்போது எப்படி இருக்குமா ரெண்டாவது பி டெக் கவுன்சிலிங்ல கிடைக்குமாங்கறது கேட்கணும் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்

இப்போ மூக்கேவே எம்بيه படிக்கணும்னு மாத்தப் சரி அதுக்கு வேண்டி என்ன இடம்லாம் அத சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் இப்போ முதலாவது அது வந்து நேர்ல இந்த முதல்ல ட்ரிப்லி முடிச்சிட்டாங்க சோ ட்ரிப்லிக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நானும் ட்ரிப்லி தான் ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே என்னால் ஆன்சர் சொல்ல முடியும் ஸோ ட்ரிப்ளிக் வந்து ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா வந்து நம்ம தெரிஞ்சு இப்போ படிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்க பண்ணுறப்ப வந்து நிறைய ரினியூபிள் எனர்ஜியில் வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது சஸ்டெயினபிள் எனர்ஜி என்ன்வான்மெண்டல் சஸ்டெயினபிள் எனர்ஜின்ற இப்போ உலகமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் இல்லாமல் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுன்ற ஒரு விஷயம் தான் வந்து நிறைய இருக்குது அது இல்லாமல் வந்து அன்வான்ட் பவர் லாஸ் ஸோ டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற லாஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் வந்து ட்ரிப்ளிக்கு வந்து ஸ்கோப் இன்னும் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அது மாதிரியான யூனிவர்சிட்டி நம்ம போய் அப்ரோச் பண்ணோன்னா ஈஸியாக வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கும் சரி மார்க் நல்லபடியாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இப்போ தேர்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் நேர் இருக்குது ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய இருக்குது மோபி சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் யூரோஸ் வரையும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அவங்க என்ன மாதிரி தேடணும் வந்து ஏன்னா இப்போ வந்து இன்னும் ஒன் இயர் இருக்குது இப்போ இருந்து வந்து என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அகாடமிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இந்த ஃப்ரீயாக இருக்க டைம்ல வந்து அங்கங்கன்னு போகாமல் இன்டர்ன்ஷிப் எதாவது கம்பெனியில் போயிட்டு ஒரு ஒர்க் பண்ணி அங்கே இருக்க நாலேஜ் கெயின் பண்ணணும் ரிலேட்டடான ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் பிளஸ் வந்து ப்ராஜெக்ட் ஃபைனலி ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சும்மா நானும் வெளியே போகிறேன் ஒரு ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வந்து பண்ணுறேன் மார்க்குக்காக தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க சின்ன விஷயம் பண்ணாலுமே சரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னால வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பத்தே பத்து ரூபாய் உங்களால் பவர் ஜெனரேட் பவரை வந்து சேவ் பண்ண முடியும் பத்து ரூபா உங்களால் அந்த எலக்ட்ரிசிட்டியில் சேவ் பண்ண முடியும் ட்ரிப்லின்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க தப்பே இல்லை ஏன்னா நீங்க யூ யூன் யூ சேஃப் டென் ருபீஸ் இட்ஸ் பிக் சேவிங் இது புது இன்வென்ஷன் தான் நான் நான் சொல்லுவேன் அதனால வெளியே போய் காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க ஓனர் பண்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் பாருங்க செகெண்டு வந்து ட்ரிப்பிள் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ட்ரிப்ளிக்கு அதே தான் சொன்னது ட்ரிப்ளி வந்து அவ்வளோ வந்து எல்லாமே நினைக்க மாதிரி எனக்கு ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டில் நிறைய வந்து க மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது சர்க்கியூ ட்ராயிங்ஸ் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ் ஓகே அவங்களால படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த கோர்ஸ் ட்ரிப்ளி எடுங்க எடுத்தாலும் அதான் சொல்கிறேனே நல்லா படிச்சு சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது எவ்ரி செமஸ்டர் ஹாலிடே எல்லாம் போயிட்டு ஒரு கம்பனில் போய்ட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் மாரி போய் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கம்பெனியில் என்ன நடக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வரும் இவங்களுடைய கட் ஆஃப் நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன காலேஜ் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து என்னென்ன காலேஜ் கிடைக்கல அவங்களால வந்து இ மாதிரியான ஒரு கோர்ஸில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ரெண்டு விஷயம் இப்போ வந்து அவங்க டுவெல்த்தில் வந்து அவங்களால வந்து எனக்கு படித்தும் எனக்கு வந்து ஏர்லையா இல்லை வந்து பெருசாக மார்க் எடுக்க முடியலையான்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பார்த்துக்கணும் இல்லை என் சூழ்நிலையினால்தான் என்னால் படிக்க முடியாத ஒரு விஷயம் போச்சுன்னா பரவாயில்ல திருப்பி வந்து நம்ம கஷ்டமான விஷயம் இருந்தாலும் எடுத்து பண்ணிடலாம் இல்லை எனக்கு எல்லா விஷய சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருந்தது இருந்தாலும் என்னால் மார்க் எடுக்க முடியலைன்னா அப்போ நம்மளால எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம்ன்ற விஷயம் வாண்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் என்னோட ஒரு கருத்து அடுத்தது காலர் வந்து ஈசி முடிச்சிருக்காங்க எம்பி வந்து வேலைக்கு யூகே நாட்டில் ஆமாம் இசி முடிச்சிருக்காங்க யூகே வந்து நல்லா பண்ணலாம் ஸோ எம்பிஏ வந்து யுகேயில் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரெஷர்ஸ் எம்பிஏ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கும் எப்படி பார்த்தோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் யூரோ ஸ்காலர்ஷிப் இருக்கு அது இல்லாமல் கிரேட் பிரிட்டன் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன் அகடமிக் எனக்கு என்னென்னு தெரியாது பட் அகாடமிக் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்காலர்ஷிப்பும் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணுறப்ப வந்து அகடமிக் மார்க் நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா ஜென்ரிக்காக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூரோஸ் பவுண்ட்ஸ் வரையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்க முடியும் அதை வச்சு யூகே ல வந்து தாராளமாக நல்ல யூனிவர்சிட்டியை எடுத்து கொடுக்க முடியும் எடுக்க முடியும் இப்போ யூனிவர்சிட்டிஸை பத்தி நம்ம பேசும்போது ஃபாரின்ல போகணும்ன்ற போது பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் இருக்கும் இன்னொன்னு வந்து அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இல்லாம நம்ம எப்படி சரியா தேர்ந்தெடுக்கணும் யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்து ஒன்று நம்ம வந்து ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட் நம்மளோட நம்மளோட மோட்டிவேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் படிக்க நிறைய ப்ரையாரிட்டி இருக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லியாகணும் நிறைய ப்ரயாரிட்டி இருக்குது ஒன்று டியூஷன் ஃபீஸ் வந்து எனக்கு இந்த இந்த பட்ஜெட்டில் போகணுன்ற ஒரு ப்ரையார்டி இருக்கும் இல்லை எனக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நான் படிக்கணும்னு பிரயாரிட்டி இருக்கும் படிச்சு முடிச்சு அதே நேரத்தில் வேலை செய்யணும்னு ஒரு ப்ரியார்டி இருக்கும் படிச்சு முடிச்சு எனக்கு இந்த கண்ட்ரியில் ஸ்டே பேக் ஆப்ஷன் ஒரு ப்ரயாரிட்டி இருக்கும் பார்ட் டைம் ஆப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப் இருக்கும் எல்லாமே ப்ரயாரிட்டி தான் ஆனால் அந்த அவுட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரையாரிட்டி ஒரே ஒரு ப்ரயாரிட்டி மட்டும் மேலே இருக்கும் ஹையராக இருக்கும் அந்த ப்ரையாரிட்டி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் யூனிவர்சிட்டி தான் நான் படிக்கணும் எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இல்லைனா அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் நான் இந்த கோர்ஸ் எடுத்தால் காட்டக்கும் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல என் ஃபினான்ஷியல் பட்ஜெட் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட் குள்ள முடிக்கணும் அந்த பட்ஜெட் குள்ள என்னென்ன நாடுகளில் வந்து என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பண்ண முடியும்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து பேசலாம் நேர்கள் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் 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 சொல்லுங்க சார்

ஆம்பா ஏஎம்பி அது வந்து யூ யூகே இந்த மூணு அக்யுடேஷன் தான் மேக்ஸிமம் அக்யுடேஷன் பை எனி பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து வச்சுருக்க முடியும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு business school மட்டும் தான் இந்த triple accreditation வச்சிருக்காங்க நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ டாப் பிஸ்னஸ் இருக்கு பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிசினஸ் ஸ்கூல் தான் அப்படின்ன பார்த்தீங்கன்னா கொல்கட்டா தான் ஒரே ஸ்கூல் நமக்கு வந்து ட்ரிப்பிள் வச்சிருக்காங்க ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுவுமே ட்ரிபிள் அக்ரேஷன் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து தாராளமாக படிக்க முடியும் அங்கெலாம் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு காம்படிஷன் இல்லை அங்கே என்னென்னா இன்டர்வியூ தான் மோஸ்ட்லி வந்து இப்போ அங்கே அட்மிஷன்ஸ் இருக்குன்னா இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த இன்டர்வியூ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்கள் மோட்டிவேஷன் என்ன நீங்கள் வந்து ரைட் ஸ்டூடெண்ட்டாக அந்த கிளாஸ் போய் படிக்கிறதுக்கு அந்த ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் வந்து இன்வால்வ் பண்ண முடியுமா ஒரு டிஸ்கஷன் போகிறப்ப உங்களால் உங்கள் ஐடியாஸை வந்து எடுத்து முன்னாடி வைக்க முடியுமான்ற விஷயங்கள் வந்து அவங்க மெயினாக எதிர்பார்க்குறாங்க அந்த மோட்டிவேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாப் பிசினஸ் அட்மிஷன் தாராளமாக எடுக்கலாம் ஓகே லா வந்து மெயினா என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற லா வந்து வெளியே இருக்கிற லா வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் வந்து யோசிப்போம் பட் உங்க மோட்டிவேஷன் என்னன்னு கிளீனா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இல்ல நீங்க படிக்கக்கூடிய லா வந்து இங்க வந்து நான் வந்து ஜென்ரிக்கா என்னோட ஒர்க்குக்காக நான் யூஸ் பண்ண போறேன் நான் வந்து நான் இன்டர்னல் போய் நான் ஒரு லா ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு அது வந்து என்னோட ஒர்க் ரிலேட்டடாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து ஜென்ரிகா நீங்க எந்த ஒரு லா போய் படிச்சுக்கலாம் மற்ற மாஸ்டர் லா வந்து எல் எல் வந்து யூகேல நிறையாவே இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன மெயினாக லாலே வந்து நிறைய லா இருக்கு நம்ம வந்து கார்பரேட் லா இருக்கு நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல் லா இருக்கு இல்ல வந்து நீங்க யூஎன் நீங்கள் நீங்க போகணும் நீங்க வந்து ஒரு லா வந்து வந்து ஒரு கண்ட்ரி ரெப்ரஸன்ட் பண்ணா அதுக்கான வரையும் வந்து உங்களுக்கு வந்து லா எல்லாமே இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய லா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துட்டு யூகேல உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் லாஸ் மாஸ்டர்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் லா வந்து பிராக்டிஸ் பண்ணுறேன் தற்போது நிகழ்ச்சியில் இணைப்பில் தலைபேசி இணைப்பு நிகழ்ச்சியிருக்கின்ற நேயர் வணக்கம் யாருங்கிருந்து பேசுகிறீங்க வணக்கம் நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் வந்தால் சொல்லுங்கள் சார் நான் தம்பி வெளிநாட்டுக்கு பிளான்ட்டு எல்லாம் எம்பிபிஎஸ்க்கு கேட்கலான்ட்டு அதில் எப்படி வரும் இந்த கொஞ்சம் ப்ரச்சனை இதெல்லாம் வரும் அப்படிங்கறீங்க அது எங்க கேட்டு எப்படி யார் இடத்துல டீட்டெயில்ஸ் எடுக்கிறது சரி சார் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க உங்களுக்கான விளக்கம் கிடைக்கும் அரிச்சதாக இன்னொரு நேரம் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா ஹலோ சொல்லுங்கம்மா சரி ம்

போகிற யூனிவர்சிட்டியே வந்து நம்ம வந்து ரெகனைஸ்ட் இல்லாத ஒரு யூனிவர்சி போய்ட்டோன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம கேட்ட கூட என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் பஸ் சரியாக செக் பண்ணாமல் போனீங்க தான் ஃபஸ்ட்டு நம்மள தான் கேள்வி கேட்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த யூனிவர்சி ரெகனைஸ்டான யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கான்ற விஷயம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு அந்த போயிட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ அந்த கண்ட்ரி கோல்டாக இருக்குன்னா அந்த கண்ட்ரீரியில் டுவெல்த்து முடிச்சுட்டு போகிறோம் டுவெல்த்து முடிச்சுட்டு போகிறப்ப வந்து பெரிய ஒரு ஒரு உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அங்கே போகிறப்ப அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியுமா என்ன சூழ்நிலைகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் முன்னாடி சொல்லி அவளை பயன்படுத்தி கூட பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணதுக்கு அங்கே முடியும் அதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக வந்து செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் லாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறப்ப வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அதுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போது அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுன்ற விஷயம் வரைக்கும் அவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இது வந்து கேல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் நான் சொல்லுவேன் பிளைண்ட் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன் ஒன்றுமே தெரியாம போகிறது பிளைண்ட் ரிஸ்க் இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஓகே இதுதான் தான் இருக்கும் போது இது படிச்ச மாணவர்கள் யாராவது மெயினா உங்களுக்கு யார் போக போறீங்களோ கண்டிப்பா நீங்களே டேரெக்டாக அப்ளை பண்ணி போறதில்லை யார் மூலியாவது கன்சல்ட் மூலயமா போய் கேட்க போறீங்க அவங்ககிட்ட தயவு செஞ்சு கேளுங்க இதுக்கு முன்னாடி யார் மாணவர் பேர் இருக்காங்க இல்ல அவங்க பெட்ரோல்கிட்ட போய் நேரில் போய் பாருங்கள் எல்லாமே வாங்க எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முடி போனவங்க எல்லாமே ஒரு லிஸ்ட்டே வாங்கிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போங்க ஏன்னா இது நம்ம ஃபியூச்சர் நம்ம ஹோம் ஒர்க் பண்ணால் வேறு யாரும் நமக்காக வந்து இங்க வந்து யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் குரல் கொடுத்தாங்கணும் அடுத்ததாக ஒரு நேரம் வந்து ஐடிஐ இசியா இது சிறப்பாக ஓகே இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி டூ கட் ஆஃப் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஐடி இப்போ வந்து ஐடிக்கும் இசிக்கும் என்ன மெயினான ஒரு விஷயம்னா இப்போ வந்து அவங்க வந்து கேர்ள்னு நினைக்கிறேன் இருந்தாங்கன்னா வந்து ஈசி போறது வந்து இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க ஐடி போறதுல ஒன்னு தப்ப இல்ல ரெண்டுதுல ஃபியூச்சர் இருக்கு நான் வந்து ஃபியூச்சர் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் என்னன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை நாம பண்ண பண்ணாதானே கரெக்ட்டா இருக்கும் வெறும் நம்ம book மட்டுமே படிச்சிட்டே இருக்கنا ஒண்ணுமே தெரியாது அந்த book மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரி என்ன நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரில என்ன என்ன டெவலப்மென்ட் நடந்துட்டு இருக்கு என்ன ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு வரியும் நம்ம பாத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இது பண்றதே ஈஸியா இருக்கும் நேயர்கள் இருக்காங்க இனிப்ல வணக்கம் யாரங்க இந்த பேசிறீங்க என்னடா மேடம் தர்மபுரி மாவட்டம் அருள் மேடம் அருள் பத்தி இல்லேகி மேடம் என் பையன் வெளிநாட்டில் படிக்கிறதாக ஐடி பிடெக் பிடெக் கேட்டிருக்கேன் மேடம் பிடெக் ஐடி சரி ஹலோ ஆ எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த நாட்டில் வெளியில படிக்கிறது சொல்லி சொல்லிருக்கா மேடம் வேற நேர்ல வந்து பாத்து கீழே பாத்து மேடம் சரி பிடெக்னா என்ன என்ன ஐடினா என்ன மேடம் படிக்கலாம் சரி சார் தொடர்ந்து நிமிஷம் பாருங்க உங்களுக்கான விளக்கம் கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு நேரம் இருக்காங்க வணக்கம் மேம் சுஜித் மேம் சுஜித் மேம் சொல்லுங்க மேம் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சேன் மேம் சரி இப்போ நான் அப்தோட்ல போய் பி எஸ் மேம் பிலிப்பைன்ஸ்ல சரி அங்க போய் பண்ண பரவாயில்லையா மேம் சரி சுஜித் இதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் உங்களுக்காக திரும்பவும் சொல்லுவாங்க தொடர்ந்து நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து இது முடிச்சிருந்தார் எம்பிஏ அங்க அடுத்ததாக 12th முடிச்சிருக்காங்க அங்க போய் ஐடில போய் பண்ணுனாங்க சோ அதுல மெயினா பாத்தீங்கன்னா வந்து போற நாட்டுல வந்து உங்களுக்கு அந்த ஸ்கோப்ஸ் இருக்க மாதிரியான நாடு போங்க சின்ன சின்ன நாடுகள்ல ஸ்கோப் இல்லாத நாடுகள்ல வந்து போயிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கேலிக்குறியா நிக்கிறதுக்கான இதில் வந்து வேஸ்ட் ஒரு விஷயமும் இல்லை அந்த நாட்டில் வந்து ஒரு ஸ்கோப்ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ஐடிக்கு ரிலேட்டடாக எந்தளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போனாங்கன்னா இட் இட்ஸ் ஆல்வேஸ் இன் ரைட் சாய்ஸ் தான் ஃபி ஃபினான்ஷியலுக்கும் அதுமாரி நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபினான்ஷியலுக்கு எனக்கு எங்கே வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் இருக்குமோ அதுமாரி பார்த்துட்டு அவங்க அதுக்கான தேர்வுகளுக்கும் அவங்க வந்து ஆமாம் தேர்வுக்கும் அவங்க வந்து மேஜராக பண்ணிக்கலாம் அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அடுத்த நேர் வந்து வந்து எம்பிபிஎஸ் ஃபிலிப்பைன்ஸ் எம்பிபிஎஸ் ஃபிலிப்பைன்ஸ் திருப்பி அதே கொஸ்டின் தான் ஸோ திருப்பி உங்களுக்கும் சொல்கிறதா நான் மெயினாக எல்லாமே செக் பண்ணிங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிங்க அந்த அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களை எப்படியாவது ஃபேஸ்புக்லையோ இல்லை வந்து எப்படியாவது ரீச் பண்ண முடிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா அங்கே இருக்க மாணவர்கிட்ட கேட்டால் தான் வந்து உண்மை தரான என்ன விஷயங்கள்னு தெரியும் ஏன்னா நம்ம போய்ட்டு அவங்க போயிட்டு அந்த இனிஷியலாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமோ அவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க அந்த மாணவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை ஒரு ஒரு அஞ்சு மாணவர் சாம்பிள் எடுத்துங்களேன் ஒரு சாம்பிள் மாரி ஒரு அஞ்சு மாணவோட எடுத்துங்க அந்த அஞ்சு மாணவர்களோட ஃபீட்பேக் என்ன வருதோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி ஒரு முடிவு எடுத்துருங்க இது என்னோட சஜஷன் உங்களுக்கு பொதுவா நம்ம நாட்டிலேயோ இல்ல வெளிநாட்டுலயோ படிக்க போறதுக்கான கடன் கல்வி கடன் வங்கி கடன் பத்தி பேசலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து எஜுகேஷன் லோன் வந்து நமக்கு வந்து மேஜரா எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எஜுகேஷன் லோனில் தான் போறாங்க சரி வெளிநாட்டில் படிச்சாலும் சரி மெயினாக எஜுகேஷன் லோன் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்கள் லோக்கல் பேங்க் உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட் இருக்கோ பேரெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த பேங்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த கஸ்டமர் இருக்கிறதுனால உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் அதனால் உங்களுக்கு லோக்கல் இருக்க எங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் போய் அப்ரோச் பண்ணுங்க எஜுகேஷன் லோனுக்கு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வகையில் வந்து பேங்க் லோனுக்கு எஜுகேஷன் லோன் கொடுத்துட்ருக்காங்க ஒன்று ப்ர பப்ளிக் பேங்க் பேங்க்ஸில் வந்து லோன் தராங்க நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் வந்து லோன் இருக்குது அது என்னென்ன லோன்ஸு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது எல்லாமே செக் பண்ணிங்க மூணாவது ஒன்று இருக்குது வந்து ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அவங்க வந்து வெறும் எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு மட்டுமே இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து இப்ப கிரெடிலா இப்போ வந்து அதுமாரி வந்து நிறைய பிரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் ஸோ அதனால வந்து எல்லா அந்த மூணு இதுவும் உங்களுக்கு எந்த பேங்க்ல போயிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபாரின் இருந்தால் ஃபர்ஸ்ட் பேங்க்ல கேட்கறது ஆஃபர் கொடுங்க தான் கேப்பான் அந்த யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டான யூனிவர்சிட்டியாக ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டியா பேங்க் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோன் எல்லாமே சாங்க பேசலாம் நேர் வணக்கம் யாருங்க பேசுறீங்க

எப்போ நமக்கு பண்ண முடியும்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு ஏன்னா அதில் வஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூ வந்து நம்ம நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் யூகேல போயிட்டு அந்த இன்டர்வியூ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இப்போ நமக்கு டைம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் எந்த யூனிவர்சிட்டி இப்போ ஓப்பனில் இருக்குது ஏன்னா வந்து இருக்கிற ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சி சீட்டு தான் முப்பது சீட் தான் இருக்கும் ஸோ அது வந்து அங்கே லோக்கலில் அது வந்து எப்படின்னா ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் மட்டும் இல்லை டொமெஸ்டிக்கில் இருக்கிறவங்க யூகேலில் இருக்கிறவங்களுக்குமே வந்து வந்து அங்கே போய்ட்டு படிக்கலாம் ஸோ அதுமாரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டாக எந்தெந்த யூனிவர்சிட்டியில இருக்குது இன்னும் சீட்ஸ் அவைலபிள் இருக்கான்ற விஷயம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ணோம் அப்புறம் இந்த இன்டர்வியூ க்ளியர் பண்ணோம் இதை மட்டும் நீங்கள் பண்ணியாச்சுன்னா அங்கே அட்மிஷன் எடுக்கிறது ஈஸி அடுத்ததாக வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படித்துட்டு வந்த பிறகான தேர் இங்கே வந்து கண்டிப்பாக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் க்ளியர் பண்ணியே ஆகணும் க்ளியர் பண்ணாமல் இந்தியாக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இப்போ வந்து எந்த நாட்டில் வந்து நம்ம வந்து போயிட்டு படிச்சுட்டு வந்தால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் எழுத வேணாலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனில் போய்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம் வந்து ஆனால் அவசியம் வந்து பெருசாக இருக்குது ஏன்னா அங்கே போய் பண்றவங்க மோஸ்ட்லி வந்து அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பிளஸ் வந்து இங்கிலீஷ்க்கான ஒரு ஐஎல் வந்து ரெக்வைட் ஸ்கோர் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க தாய்மொழி இங்கிலீஷ் அதனால நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம அந்த கம்யூனிகேஷன் நமக்கு வந்துடுச்சு நம்ம நமக்கு வந்து இங்கிலீஷ் நமக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து போதும் இல்லாத நாடுகள் மருத்துவம் படிக்க படிப்பதற்குன்ற ஒரு பட்டியலிட்டோம் அப்படின்னா அட்மிஷன் அட்வைசபிள் இல்லாத நாடுகள் சரி அட்வைசபிள் என்ன பிரச்சனைனா நிறைய இருக்கு சரி எல்லா நாடுகளிலும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஆனா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு நம்ம 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 இங்க இருந்து போற மாணவர்களுக்கு அங்க லோக்கல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்லை பட் இங்க இருந்து இன்டர்நேஷனல் இருந்து போறவங்களுக்கு வந்து மெயினான விஷயங்கள் வந்து அதுதான் நிறைய வந்துச்சு கண்ட்ரி வந்துருச்சு எஸ்டோனியான்னு சொல்றாங்க அர்மீனியால இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் உஜ்பெகிஸ்தான்ல இருக்குன்றாங்க சைனா இருக்கு ரஷ்யா இருக்கு பிலிப்பைன்ஸ் இருக்கு ஜார்ஜியா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள்ல வந்து இருக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்ட்வான்ட் இருக்கு கரெக்டா நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு ப்ரொபைலுக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி அட்வான்டேஜ் எந்த கண்ட்ரீங்க செக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நேர்கள் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நினைப்புல இருக்கீங்க சார் என் பேர் திருமாலரகன் மேம் சரி நான் சென்னை சிபெட்ல பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் மேம் பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மேம் எம்டெக் பிளாஸ்டிக் இல்லனா வேற ஏதாவது அது எங்க படிச்சா நல்லா இருக்கும்னு சரி தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு நேரம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கமா என்னோட கசன் बीसीए முடிச்சிருக்காப்ல 2 இயர்ஸ் ஆச்சு இப்போ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணனும்னா எந்த ஃபாரின் कंट्रीக்கு போலாம்னு சொல்லி கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா எம்பிஏவா

அது மாதிரி ஒரு ஏன்னா பிகாஸ் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு படிக்கக்கூடியது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் தான் த்ரீ டி பிரிண்டிங் வந்து நம்ம வந்து படிக்கிறாங்க உங்களுக்கு மாடியூல் சரி த்ரீ டி பிரிண்டிங் இருக்குது த்ரீ டி பிரிண்டிங்கனா நம்ம பாடியில் எதாவது ஒரு பார்ட்டிகுலர் பார்ட் போச்சுனாலும் சரி வேறு எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி அதை வந்து எப்படி டெவலப் பண்ணி அதை வந்து இன்ஸ்ட் ஆஃப் போனுக்கு பதிலாக அதுலேருந்து பிரிண்ட் ஆன அந்த விஷயத்தை வந்து பாடிக்குள்ளே வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை நடந்துகிட்டு இருக்கு அதனால பிளாஸ்டிக் வந்து டிமாண்ட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து மற்ற மே மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கல் முடிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியாது நாலேஜும் அந்த டெக்னிக்கல் இருந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வர நாலேஜும் சேந்திங்கன்னா யூ கேன் டூ டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் அது மாதிரியான ஒரு போய் நல்லா இருக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கு முடிச்சீங்கன்னா தெரியாது அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அடுத்ததாக பிசிஏ முடிச்சிருக்காங்க உயர்கல்வி ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது ஒன்னு பிசிஏ ஒன்று மாஸ்டர்ஸ் வந்து கோர் உங்களோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயோ இல்ல கோர்ல போகலாம் இல்லையா ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட்டில் போகலாம் இது ரெண்டு தான் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கோரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஏன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு விட நீங்கள் கோரில் போனால் கூட இன்னும் நீங்கள் பெரிய பொசிஷன் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அது வந்து பிசிஎம் முடிச்சுட்டு நீங்கள் டேரக்டாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பண்ணி மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் விடாமல் அப்படியே நீங்கள் கோரை இழுத்துட்டு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது பல விஷயங்களை நீங்கள் வந்து எங்கள் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி மற்றும் ஒரு கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்